வணக்க நண்பர்களே நான் உங்கள் ராதன் பண்டிட் கோவையிலே வெள்ளிங்கரி மலை அடிவாரத்திலிருந்து உங்களோட பேசிக்கொண்டிருக்கின்றேன் இந்த அருமையான ஒரு வீடியோ தொகுப்பை உங்களுக்கு வழங்குகின்றேன் நண்பர்களே இப்பொழுது இந்த குறிப்பிட்ட வீடியோவிட நான் சொல்ல இருப்பது நீங்கள் யமகண்டம் என்கின்றீர்கள் ராகு காலம் என அழைக்கப்படுகின்றோம் குளிகை என்ற பழக்கம் இருக்கின்றது இந்த யமகண்டம் ராகு காலம் குளிகை அப்படின்னா என்ன என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம வாழ்க்கையில் என்ன நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நண்பர்களே அது நிறைய பழைய பெரியவங்களால் சொல்லிட்டு வந்துட்டாங்க அது வந்து கண்ணை மூடிட்டு நம்ம கடைப்பிடிச்சிட்டோம் இப்போ யமகண்டம்னா யமனுக்கும் கண்டத்துக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க யமகண்டன்னா அது இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க நிறைய பேர் யமகண்டன்னா சனீஸ்வரனை கும்பிட்றதுக்கு நல்ல நேரம் இப்போ நான் ஒரு ராகு கேது ஸ்தலத்தில் இருக்கிறேன் நவகிரக சனிநேரத்தில் உட்காந்து அவங்களோட பேசிகிட்டு இருக்கேன் அப்போ எமகண்டத்தில் வந்து சனி சொன்ன கும்பிட்டா நல்லது இது தானாக கற்பனையாக பல விஷயங்கள் போகுது காரணம் நம்ம ஒரு பெரிய பாரம்பரியத்தில் பிறந்து வளர்ந்துருக்கோம் இந்த ஜோதிர் சாஸ்திரம் இந்த ஆன்மீக சாஸ்திரம் இதெல்லாம் ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் வருஷம் பழமையானது அந்த எச்சங்களும் மிச்சங்களையும் நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் நீங்கள் வந்து கன்னிமார் கோயில் வழிபாடு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல பதினையாயிரம் வருடங்கள் பழமையானது அந்த ஆழத்தை போய் கண்டுபிடிக்க முடியாது கன்னிமார் கோயிலில் ஆழத்தை கண்டுபிடிக்கிறது தனியாக நம்ம ட்ரை பண்ணி ஆகணும் இங்கே மேட்டுப்பாளையம் பத்திரக்கிழமை இருக்குது கோயம்புத்தூர் பக்கத்தில் அது ஆரவல்லி சூரழி குலதெய்வம் அதெல்லாம் போய் ஆழமாக போய் தேடினா கண்டுபிடிக்க முடியாது அதுமாரி இந்த ராகு காலம் கேது காலம் இந்த குளிகை காலம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப டிப்பிக்கலாக பெரியவங்களால் சொல்லிட்டு போகப்பட்டது இது என்னென்னு கேட்டிங்கன்னா நண்பர்களே ஒவ்வொரு நாள்லேயும் ராகுனுடைய ஆதிபத்தியம் அதிகமாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது மூணை முக்கால் நாளிகை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒன்றரை மணி நேரம் அப்போது இப்போ ஞாயிற்றுக்கிழமைனா சாயங்காலம் நாலு டு ஆறு ராகு காலம் இப்போ செவ்வாய்க்கிழமைனா மூணு நாளிற ராகு காலம் இது மாதிரி ஒவ்வொரு நாளும் அந்த அந்த நாளில் ஒரு செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமை புதன்கிழமை எந்த கிழமையாக இருந்தாலும் ராகு காலம் ஒரு காலத்தில் வருது யமகண்டம் ஒரு காலத்தில் வருது குளிகை ஒரு காலத்தில் வருது அது எப்படி சொல்கிறாங்கன்னா நீங்கள் குளிகை அப்படிங்கிறது வேணுமே இல்லை காரியங்களை செய்து கொள்வதற்கு அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஆக்சுவலாக குளிகையில பயன்படுத்திக்கலாம் அதுக்கு வந்து அது சரிதானான்னு கேட்டீங்கன்னாங்க இல்லை நீங்கள் சுபகாரியத்தை குளிகையை பார்த்து செய்யாதீங்க அதற்கு பதிலாக ஓரை பார்த்து செய்யுங்க சுக்கர ஓரையில் சுபகாரியங்கள் செய்யலாம் அதற்கடுத்து உங்கள் ஜாதக பிரகாரம் எந்த ஓரை பெட்டர்ன்னு பார்த்துக்குங்க ஜென்ரலாக சுக்கர ஓரையும் குரு ஓரையும் ராயல் அது சுபகாரியத்துக்கு அது போக ஓரைகள் ரெண்டு இருக்குது சந்திர ஓரை புதன் ஓரை அந்த ரெண்டுலேயும் செய்யலாம் ஆனால் ஜென்ரலாக ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அந்த கிரகம் வலுவாக இருக்குன்னு இருக்கும் ஒருத்தர் புதன் திசையில் இருப்பாங்க அந்த புதன் லாபஸ்தானத்தில் திசை நடத்திட்டு இருப்பான் அவருக்கு புதன் ஓரை கிரேட்டு இப்போ அது மாதிரி சுப ஓரைகள் சுப விஷயங்களுக்காக நீங்கள் குளிகையை பயன்படுத்தாமல் அங்கே போய்க்குங்க இப்போ ராகு காலம் நீங்க நீங்கள் ராகு திசையில் இருக்கீங்க உங்கள் குடும்பஸ்தானத்தில் ராகு இருந்து நீங்கள் உங்களுக்கு நல்ல ராகுனுடைய திசை நடந்துட்டு இருக்குது அப்போ அந்த மாதிரி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன ஆயிருந்தா உங்களுக்கு அந்த ராகு காலத்துக்கு அதே உங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ உங்களுக்கு நாலாம் வீட்டில் ராகு இருக்குது உங்களுக்கு ஏழாம் வீட்டில் ராகு இருக்குது உங்களுக்கு எட்டாம் வீட்டில் ராகு இருக்குன்னா அந்த ஒன்றரை மணி நேரத்தில் செய்கிற காரியங்கள் கெட்டு போயிடும் அப்போ அந்த ராகு காலத்தில் நீங்கள் செய்கிற வேலைகள் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெருசாக மிஸ்பயராக உங்கள் வாழ்க்கையை அழிச்சிடாது ஆனால் அது நன்மையை தராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராகு காலத்தில் ஒரு காரியம் சேரும் இப்போ மெயின் கன்செப்டே இந்த யமகண்டம் தான் யமன்னா யம தர்மனுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் உண்டா யம யமகண்ட காலத்தில் சனி சொன்ன கும்பலாமா இல்லைங்க பிரதர் எதனாலேயோ தெரியல நிறைய விஷயங்கள் மறுவி வந்துடுது இது யமகண்டம் அல்ல அது கேது காலம் ராகு காலம் கேது காலம் என்று வடிவமைக்கப்பட்டது ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த கேது காலங்கிறத நம்ம எமகண்டம்னு அட்மிட் பண்ணிக்கிட்டோம் அது எதுனால அது நடந்ததுன்னு எனக்கு தெரியல அது அது பற்றி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தெரியும் எந்த காலகட்டத்தில் இது மாறுச்சுன்ட்டு ஆனால் ஜென்ரலி ராகு காலம் கேது காலம் குளிக்கை காலம் அப்படி தான் சொல்லணும் அப்போ எமகண்ட காலத்தில் எப்படி எடுத்துக்கலாம்னா உங்களுக்கு கேது தொழில் இருக்கலாம் உங்களுக்கு கேது லாபஸ்தானத்தில் இருக்கலாம் உங்களுக்கு கேது மூணாம் வீட்லேயும் ஆறாம் வீட்லேயே இருந்தான்னா நீங்கள் எமகண்டத்திலே ஒரு காரியத்தை துவங்கலாம் அது ஒரு பெரிய தவறு இல்லை ஆனால் அதே டைமில் உங்கள் ஜாதத்தில் கேது கெட்டிருக்கான் லக்கணத்தில் கேது நீசம் நாலாம் வீட்டில் கேது ஐந்தாம் வீட்டில் கேது புத்திரதோஷம் ஏழாம் வீட்டில் கேது கலஸ்திர தோஷம் பன்னெண்டாம் வீட்டில் கேது விரயஸ்தானத்தில் கேது அப்போது அந்த மாதிரி கேது கெட்டிருக்கிறவங்க யமகண்ட காரிய காலத்தில் ஏதாச்சும் ஒரு காரியத்தை செஞ்சுன்னா தப்பு சரி எதற்கு இதை பயன்படுத்தலாம் ராகு காலத்தையும் கேது காலத்திலேயும் நண்பர்களே ராகு காலம் கேது காலம் அதாவது ராகு காலம் யமகண்டம் இந்த இரண்டு காலமும் சிவனை வழிபடுவதற்கு மிகச்சிறந்த காலம் இங்கே கால பேர் இருக்கார் கால பெயர் வழிபடுவதற்கு மிகச்சிறந்த காலம் ஸோ நீங்கள் வந்து ராகு காலம் கேது கேது காலத்தில் ராகு யமகண்டத்தில் சிவனை கும்பிடுவதற்கு பழகிக்குங்க என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கடுமையான துன்பங்களை உங்களுடைய கடுமையான வழிகளை அது போக்குவதற்கு மிகவும் பயன்படும் தாங்கவே முடியாத வழியை யமகண்டத்திலும் ராகு காலத்திலும் சிவங்கிட்ட நம்மளால் ஒப்படைக்க முடியும் நீங்கள் சிவனை வந்து பார்த்துட்டு சுற்றி வந்துட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு சிவனை வணங்கிட்டு ஏன்னா ஒன்றரை மணி நேரங்கிறது மோர் தன் எனப் நீங்கள் ஒரு யமகண்டங்கிறது ஒன்றரை மணி நேரம் ஒரு ராகு காலங்கிறது ஒன்றரை மணி நேரம் ஒரு கேது காலங்கிறது ஒன்றரை மணி நேரம் அந்த ஒன்றரை மணி நேரத்தில் பியூட்டிஃபுல்லாக சிவனையும் நவகிரகங்களையும் பைரவரையும் வணங்கிட்டு உங்கள் எல்லா துன்பத்தையும் எல்லா வலியும் எதிரியால் துரத்தப்படுறீங்க ஒரு அரசாங்க அதிக அதிகாரி உங்களை துரத்துகிறான் அந்த அதிகாரி மிகப்பெரிய அதிகாரியாக இருக்கான் நாட்டிலேயே பெரிய தலைவராக கூட இருக்கலாம் பயப்பட வேண்டாம் நாட்டில் மிகப்பெரிய அதிகாரத்தில் பதவியில் இருக்கிற ஒரு ஆள் பெருசா சிவன் பெருசா அப்போ பிரச்சனை என்ன பண்ணிடலாம் இப்போ எனக்கு வந்து துரியோதனுக்கு எனக்கு எதிர்ப்புன்னு வச்சுக்கங்களேன் ஒரு பேச்சுக்கு இப்போ துரியோதனை என்னை ஜெயிப்பார் அப்படின்னா எனக்கு என்ன ஐடியான்னா துரியோதனை சிவபெருமானை கொண்டு வந்து விட்டுடலாம் பிரச்சனை சிவபெருமானுக்கும் துரியோதனுக்கும் நீங்கள் மூணு எமகண்டத்துலேயோ மூணு ராகு காலத்திலேயோ அது ஒரு பிரச்சனையை கொண்டுட்டு வந்து நீங்கள் சிவபெருமானை கொண்டு வந்து விட்டுட்டிங்கன்னால் சிவன் அந்த துரியோதனை உங்கள் வாழ்க்கையிலேருந்து தூக்கி எறிஞ்சிடுவார் அப்போ கடுமையான துன்பங்களை வழிகளை நீக்குவதற்கு ராகு காலம் யமகண்டம் பார்த்து சிவனை வணங்குங்க காலபெயர் வணங்குங்க உங்கள் துன்பம் உங்களை விட்டு விலகி போவதற்கு அது ரொம்பவும் பயன்படும் தான் மற்றபடி யமகண்டம்னா யமனுக்குரிய காலம் அல்ல சனிக்குரிய காலம் அல்ல யமகண்டம் என்றால் கேது காலம் என்று பொருள் ஆக ராகு காலம் கேது காலம் இந்த இரண்டு காலத்தட்டத்திலையும் நீங்கள் சிவன் வழிபாட்டுக்கு உங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காலபெயர் வழிபாட்டுக்கு பயன்படுத்திக்கொள்ளுங்கள் குளிகையை பற்றி நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேலைனா நீங்கள் குளிகையை பார்த்து சுபகாரியங்கள் செய்யாதீங்க சுப ஓரை பார்த்து செய்யுங்க ஜாதக பிறகு நல்ல நேரம் பார்த்து செய்யுங்க நன்றி உங்களுக்கு கண்டிப்பாக இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த அமிர்தாதி யோகங்கள் ஒன்று இருக்குது நான் தனியாக அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் இப்போ ஜாதகத்தில் ஒரு யோகம் சொல்கிறோம் அமிர்தாதி யோகம்னு வேறுன்னு சொல்கிறோம் பல விஷயங்கள் பெரியவங்களால் சொல்லப்பட்டிருக்குது நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டு வர நண்பர்களே நன்றி என்னுடைய யூடியூப் சேனல் வந்து நீங்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து என்னோடய ட்ராவல் பண்ணுங்கள் இந்த மாதிரி சிக்கலான சில விஷயங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய பல விஷயங்களுக்கு நான் உங்களுக்கு விடையை சொல்லுவேன் அது வந்து உங்களுக்கு வாழ்க்கை எடுத்துகிட்டு போகிறதுக்கு பயன்படும் நீங்கள் வேறு நாட்டில் இருக்கலாம் நீங்கள் கலிஃபோர்னியாவில் இருக்கலாம் நீங்கள் வந்து சான் சான்ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்கலாம் அல்லது நீங்கள் யூகேவில் இருக்கலாம் நீங்கள் எஸ்எக்ஸில் இருக்கலாம் அங்கே உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு யாராச்சும் இருக்கலாம் ஆனால் என்னுடைய தெளிவரை என்னுடைய உங்கள் அந்த வாழ்வில் தத்துவம் உங்களுக்கு வாழ்க்கையை எளிதாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு பயன்படும் நண்பர்களே Nandy Ramallah, Nandy, 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 Nandy.